ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஸ்ரீமாத்ரே நமஹ அடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஜோதிடமும் ஆன்மீகமும். நாம ஒவ்வொரு நாளும் ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையில வந்து இந்த ஜென்ம நட்சத்திரத்தை நான் எப்படி பயன்படுத்தி கொள்வது, இந்த ஜென்ம நட்சத்திரத்துல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற நிறைய கேள்விகள் வந்து என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க. பொதுவா நம்மளுடைய வாழ்வியல்ல, அதாவது உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழியாதது. நம்மளுடைய ஆன்மா என்பது பல பிறப்பெடுத்து பல உடல்களை கடந்து இங்கு வருகிறது. இந்த உடல் என்ன தர்ம காரியங்களை செய்கிறதோ, அந்த தர்ம காரியங்களுக்கேற்ப நம் கர்மா குறைந்து அந்த உடல் எப்படிப்பட்டது, புனிதமானதா புனிதமற்றதா என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமை நம் எண்ணத்தால் தான் ஏற்படுகிறது. நம் எண்ணம் தான் இங்கு ஆத்மாவாக வெளிப்படுகிறது. நம் ஆத்மா தான் இறைவனிடத்துல நாம யார் அப்படின்னு கொண்டு போய் நிக்க வைக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆலய வழிபாடு போகும் பொழுது நம்மளுடைய ராசியோ நம்மளுடைய நட்சத்திரமோ, அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரலோ இறைவனுக்கு கேட்பதற்கு முன்பாக நாம் செய்த பாப புண்ணியங்களுடைய அமைப்புல ஒரு ஜோதி ஸ்வரூபமாகத்தான் நாம் இறைவனுடைய கண்ணிற்கு தெரிகின்றோம். அப்போ அந்த ஜோதி எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதோ அவ்வளவு புண்ணியங்களை நம்ம பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்டவர்கள் தான் இறைவன் முன்னாடி தீர்க்கமான தரிசனத்தை பெற்று இறைவன் நினைப்பதெல்லாம் நடத்தி தருகிறான் என்ற ஒரு வல்லமையை அவர்கள் தான் பெறுகிறார்கள். அதனால இறைவனை பொறுத்தளவில் நாம எந்த தவறு பண்ணாலும் இறைவன் போய் மன்னிச்சிருவார்னு மட்டும் நினைக்காதீங்க. நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கேற்ப நம்மளுடைய ஆத்ம பலம் இறைவனுக்கு முன்பாக தெரியும். அந்த தெரியக்கூடிய வல்லமையில் தான் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது, அல்லது உங்க வழிபாடை எடுத்துக்கலாமா விட்டுலாமா, எல்லாமே நம்மளுடைய ஆத்மாவும் நாம் செய்யக்கூடிய கர்ம பலனும் அதை முடிவு செய்து விடுகிறது. சோ கர்ம பலனிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு கருவி தான் மனித பிறப்பு. ஆனா இந்த மனித பிறப்பையே நம்ம என்ன பண்றோம்னா, பலமுறை எடுத்து 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 மேலும் 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 தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்தவரை நாம நல்ல கைங்கரியங்கள் பண்ணணும். நம்ம நல்ல கைங்கரியங்கள் பண்றது இறைவன் கிட்ட சரியாக போய் சேருமா, அது நம்மளுடைய கர்மாவை குறைக்குமா, அதற்கு ஏதாவது ஒரு நாள் இருக்கிறதா என்றால் அதுதான் ஜென்ம நட்சத்திரம். நம்மளுடைய வாழ்க்கையில முக்தி அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்வியல்ல நமக்கு வந்து இல்லறம், குழந்தை பேரு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய சுகதுக்கங்கள் எல்லாத்தையுமே முடிச்சதற்கு பிறகுதான் ஒரு மனிதனுக்கு துறவு என்ற முக்தி. இந்த துறவு என்ற முக்தியின் மூலம்தான் அவருக்கு மறுபிறப்பு இல்லா நிலை ஏற்படுகிறது அப்படின்னு நீங்க எல்லா கேட்டகரியுமே மறுபிறப்பு ஆன ஞானிகளை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணீங்கன்னா, அனைவருமே அனைத்தையுமே அனுபவித்து இறுதியில இறைவனுடைய பாதத்தை போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, புடிச்சுடுறாங்க. இப்போ இதன் மூலம்தான் நமக்கு என்ன ஒரு இங்க அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஏன் திருமணம் செய்யக்கூடாது, ஏன் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய கைங்கரியங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து திருமணம் என்பதே நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திரத்துல கர்மான்னு சொல்லப்படுது. அதுக்காக திருமணம் பண்ண வேணாம்னு சொல்லல. இந்த இடத்துல வந்து என்ன அடிப்படையில சொல்லியிருக்காங்கன்னா, நாம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நாம வந்து செயல்படுத்தும் பொழுது, நமக்குன்னு ஒரு மனைவி வரா, நமக்குன்னு ஒரு குழந்தை வரும் பொழுது நாம் கடமையிலிருந்து தவறக்கூடாது, நம்மளுடைய கடமைகளை நம்ம சரியா செய்யணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட ஜாதகம் வந்து கேட்கும் பொழுது, ஐயா எனக்கு பிறவியே வேணாம், எனக்கு முக்தி வேணும், நான் என்ன செய்யறது என்ன பண்ணலாம், எனக்கு முக்தி வரதுக்கு வழி சொல்லுங்க, நான் ரொம்ப ஆன்மீகத்துல சாமி கும்பிடுறேன், எனக்கு முக்தி முக்தின்னு கேக்குறாங்க. அதாவது முக்தி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய 20 வயது காலங்கள் வரையுமே நம்மை வளர்த்தவர்கள் வந்து தாய் தந்தையர்கள். இந்த வாழ்க்கையில எது சரி எது உண்மைன்னு யார் புரிய வைத்தாரோ அவர் உங்களுக்கு குரு. சோ இவர்களிடத்தில் இருந்து எல்லாம் நம்மை அறியாமலே நாம் கடன் பெற்றிருக்கிறோம். நம்மளுடைய தந்தை நமக்கு வாழ்க்கையில உழைத்து நம்மளை வளர்த்திருக்கிறாய், நம்மளுடைய தாய் நமக்கு உயிரை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நமக்கு இந்த உடம்புல உயிரை கொடுத்தவள் வந்து தாய். சோ இப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த உலக விஷயங்களை அறிய வைத்தவர் நம்மளுடைய குருநாதர். அப்போ இவர்களுக்குடைய கடனை நம்ம தீர்க்காம நம்மளால முக்தி பெற முடியாது. சோ இவர்களுக்கென்று இவர்களை மகிழ்வித்து இவர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் அன்றி ஒருவனுக்கு முக்தி இல்லை. அதனால நீங்க அதை அடிப்படையா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 பேரை மகிழ்வித்தால் தான் உன் முன்னால் தெய்வம் வந்து நிற்கும். இதெல்லாம் இல்லாம
நீ போயிட்டு ராமா ராமான்னு நம்ம சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. இவர்கள் மூவருடைய அனுமதி இல்லாமல் அது எப்படிப்பட்ட நிலையுடையவர்களாக இருக்கட்டும், ஏன்னா என்னுடைய அனுபவத்துக்கு ஒரு தாயோ ஒரு தந்தையோ குருவோ யாருமே வந்து ஒரு தனிமனித வாழ்க்கைக்கு துன்பம் தரமாட்டார்கள். அப்படி துன்பம் தந்தார்களாயின் இந்த பெயருக்கெல்லாம் தகுதி உடையவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதையும் நீங்க புரிந்து கொள்ளணும். சோ அதனால முக்தி முக்தின்னு எதுக்கெடுத்தாலும் கடவுள் கடவுள்னு போறதை காட்டிலும் இவர்களிடத்தில் நீங்கள் மகிழ்விக்கும் பொழுது அந்த கடவுளே உங்களிடத்துல வரார். அதனால முடிந்த வரை வந்து இந்த ஜென்ம நட்சத்திரத்துல திருமணங்கள் மனை முகூர்த்தங்கள் இதை எல்லாமே தவிர்த்துடுறது நல்லது. அப்போ இந்த ஜென்ம நட்சத்திரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, நாம உதித்ததினுடைய கர்ம பலனை குறைக்கிறதுக்கான தர்மங்கள். அப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் செய்ய தகுந்தது என்ன அப்படின்னா அன்னதானம். அதற்கு அடுத்தபடியா ஜென்ம நட்சத்திரத்துல கோசாலையில் போயிட்டு கோமாதாவுக்கு நம்ம வந்து அகத்திக்கீரை கொடுப்பதோ அல்லது நமக்கு கையில என்ன கிடைச்சிருக்கோ அதை கொடுத்து கோவினுடைய பின்பக்கம் தொட்டு வணங்குவதன் வாயிலாக நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது ஜென்ம நட்சத்திரத்துல நமக்கு என்ன கர்மா இருக்குதோ அது குறையும். அதற்கு அடுத்தபடியா இப்ப வந்து 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்கள்ல உதித்த தெய்வங்களுடைய பட்டியல் நீங்க கூகுள் டைப் பண்ணாலே வரும். 27 ஜென்ம நட்சத்திரத்துல உதித்த சித்தர்களுடைய வழிபாடை பார்த்தாலும் உங்களுக்கு வரும். சோ உங்களுக்கு எந்த நட்சத்திரத்துல என்ன சித்தர்கள் பிறந்திருக்கிறார்களோ, என்ன கடவுள் நட்சத்திரத்தில் உதித்திருக்கிறதோ அந்த கடவுளை அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல போயிட்டு வழிபாடு செய்யுங்கள். ஜென்ம நட்சத்திர கடவுளை வழிபட்டு விட்டு ஜென்ம நட்சத்திரத்துல நாம உரிய தானம் செய்யும் பொழுது நம்மளுடைய ஆத்ம ஜோதி இங்கு பிரகாசமாகிறது. அதனால என்னை பொறுத்தளவுல அடிப்படையில ஒரு தனி மனிதன் பரிகாரம் செய்வதற்கும் தெய்வ வழிபாடு செய்வதற்கும் தர்மங்களை செய்வதற்கும் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மிக 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 உகந்த நட்சத்திரமாக அறிவுறுத்தப்படுகிறது. ஏன்னா இதை நாம குறைத்து விட்டாலே, அதாவது நம்மளுடைய கர்மாவை நம்ம குறைச்சிட்டாலே நமக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்கள் ஏற்படும். ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் செய்த புண்ணியங்கள் நமக்கு என்ன கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும். அப்ப நமக்கு என்ன வாழ்வியல்ல பார்க்கக்கூடிய அப்பா அம்மா குழந்தை பேரு மனைவி நம்ம பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம அனுபவிக்க இருக்கக்கூடிய சுகபோகங்கள் எல்லாத்தையுமே முழுசுமா அனுபவிச்சுட்டு அதற்கு எல்லா நிலையிலுமே சந்தோஷம் கிடைச்சிட்டு எல்லாவற்றிலும் கடந்து ஒரு இறைவனை அடைந்து முக்தி பெறக்கூடிய தன்மையை இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய புண்ணியங்களே செய்கிறது என்பதுதான் அடிப்படையில் அடிப்படையான உண்மை. அப்போ இந்த ஜென்ம நட்சத்திரத்துல ஏதோ ஒரு பர்டிகுலரான கடவுள்கள் இருக்குன்னா அங்க போயிட்டு நாம என்ன செய்யலாம், அதுல நமக்கு என்ன லாபம் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தொடர்புடைய கடவுள்களுடைய திருநாமங்களை சொல்லுங்கள். ஏன்னா அந்த நாளில் அவங்களுடைய கதிர்வீச்சுகள் பூலோகத்தில் பிரபஞ்ச பேராற்றலாய் நிறைந்திருக்கும். அந்த நாமங்களை நீங்கள் ஒரு நாள் மனதார சொல்ல 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 உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நல்ல பலன்களை அடுத்த மாத ஜென்ம நட்சத்திரம் வருவதற்குள்ள ஒரு நல்ல மாற்ற பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சரி, இப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, எங்களுக்கு வந்து நாங்க வந்து போக முடியாது, ஒரு கோவிலுக்கு போக முடியாத சூழல்களே ஏற்படுது, நாங்க வீட்டில் இருந்தபடியே நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்க ஜென்ம நட்சத்திரத்திலும் சனி காரகம் தொடர்புள்ள வீட்டினுடைய வேலையாட்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சனி காரகம்னாலே நமக்கு அடிமை நிலையில், அடிமை நிலை என்றால் நம்ம வந்து நமக்கு கீழே யார் வேலை செய்து நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சனி பகவானுடைய காரகம். இப்ப வீட்டுல ஏதாவது ஒரு வேலைக்காரங்க தொடர்பான நபர்கள் இருக்கிறாங்கன்னா இந்த ஜென்ம நட்சத்திரத்துல அவங்களுக்கு வயிறார ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, மனதார ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அவங்களுடைய மகிழ்ச்சிய பரிகாரத்துக்காக வாங்கிக்காதீங்க. இந்த ஜென்ம நட்சத்திரத்துல இது கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல சனி பகவானே நமக்கு என்ன பண்றார், விதியினுடைய பலனை கட்டுப்படுத்துகிறார் என்பது அடிப்படையான உண்மை. அதனால முடிந்தவரை வீட்டினுடைய வேலையாட்களை தயவு செய்து துன்பப்படுத்தாதீர்கள். எல்லா தொழிலாளிகளுக்கும் எல்லா முதலாளிகளும் நலமாக இருக்கணும்னா அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொழிலாளியை நாம் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொண்டால் சனி பகவான் வலுப்பெறுகிறார். சனி வலுப்பெற்றாலே தொழில் வலுப்பெறும், சனி வலுப்பெற்றாலே விதி வலுப்பெறும், சனி வலுப்பெற்றாலே நமக்கு முக்தி தாராளமாக கிடைத்துவிடும் என்பதுதான் அடிப்படையான உண்மை. சோ இன்னைக்கு இந்த ஜென்ம நட்சத்திர விஷயங்களை நீங்க நன்றாகவே தெரிந்திருப்பீர்கள். மேலும் நாளை ஒரு நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக தகவலை உங்களுக்கு தர இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.